ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நம் நலம் யூடியூப் சேனல். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேங்கோ பார் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். மாங்காய் சருமம் மற்றும் தலைமுடிக்கு நல்லது. வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சத்துடன் சேர்த்து மெக்னீஷியம் சத்து இதில் அதிகம் உள்ளது. இது உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தையும் வெளியேற்றம் செய்கிறது. இதனால் நம் சருமம் மற்றும் தலைமுடிக்கு நன்மை விளைகிறது. பச்சை மாம்பழம் உங்கள் உடலில் உள்ள கொழுப்பின் அளவையும் கட்டுப்படுத்துகிறது. வைட்டமின் B3 மிக குறைவான உணவுப் பொருட்களிலேயே உள்ளது. அதில் பச்சை மாம்பழமும் ஒன்று. இது நிசின் என்றும் அழைக்கப்படுகிறது. இதய பிரச்சனைகளை நீக்குவதில் இது மிகவும் பயனுள்ள உறுப்பு. இதய நோய் உள்ளவர்கள் தினமும் மாம்பழத்தை பச்சையாக சாப்பிட வேண்டும் என்று கூறப்படுகிறது. மாங்காயில் கால்சியம் அதிகம் உள்ளது. இது உங்கள் பற்களை வலுவாக்கும். ஈறுகளில் இருந்து ரத்தம் கசிந்தால் மாங்காய் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை நீங்கும். மேலும் உங்கள் பற்களில் ஒரு பளபளப்பை உருவாக்கும். பற்களின் வலிமைக்கு பச்சை மாங்காய் துண்டுகளை மென்று சாப்பிடலாம். மாங்காயில் உள்ள நன்மைகள் என்னங்கிறத பார்த்தோம். சரி, வாங்க மேங்கோ பார் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாங்காய் 4, சர்க்கரை 5 கப், மிளகாய்த்தூள் 4 டேபிள்ஸ்பூன், 3/4 லிட்டர் தண்ணி, தேவையான அளவு உப்பு. 4 பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயின் தோலை சீவி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மாங்காயின் தோலையும் சீவி எடுத்துக்கலாம். எல்லா மாங்காயையும் தோல் சீவி எடுத்ததும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் நான் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கிறேன். 4 பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். அதனால் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாங்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கமாக ஆயிருக்கு. பாருங்கள், மாங்காய் கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்து விடுங்க. மாங்காய் நல்லா வெந்து பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்குது. லைட்டாக கலந்து விடுங்க. மாங்காய் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை 5 கப் சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 4 பெரிய மாங்காய் எடுத்ததுனால 5 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வெந்து வந்தாலும் இன்னும் சின்ன சின்ன பீசஸாக அப்படியே தான் இருக்குது. அதனால் மிக்சியிலையோ அல்லது ஆட்டாங்கல்லையோ சேர்த்து அரைச்சிக்கலாம். மாங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரியானதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கடாயில் நம்ம அரைச்சி வச்ச மாங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மிளகாய்த்தூள் நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமாக ஆயிருக்கு. மிளகாய்த்தூள் நல்லா கலந்து மாங்காய் பேஸ்ட் நல்லா ஜெல்லி மாதிரி மாறிடுச்சு. மாங்காய் பேஸ்ட் நல்லா ஜெல்லி மாதிரி ஆனதும் ஒரு பிளேட்டில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து தடவி எடுத்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் தடவின பிளேட்டில் மாங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மாங்காய் பேஸ்ட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். எல்லா பக்கமும் சமமாக இழுத்து விடுங்க.
மேங்கோ பார் செஞ்ச உடனே சாப்பிட முடியாது. ஏன்னா மேங்கோ பாரை 2 அல்லது 3 நாள் வெயிலில் காய வச்சு தான் சாப்பிட முடியும். நான் 2 நாள் காய வச்சேன். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் 3 நாள் தேவையில்லை, ஒரே நாள்லேயே ரெடி ஆகிடும். ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்த மேங்கோ பார் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேங்கோ பாரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு விதமாக நான் ரோல் பண்ணியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மேங்கோ பார் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், டேஸ்டியான மேங்கோ பார் கேண்டி ரெடி. சிம்பிள், ஹெல்த்தி அண்ட் ஈஸியாக மேங்கோ பார் செய்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சாக்லேட் வாங்கி தரதை விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.